வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம 12th ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட்டான ஃபஸ்ட்டுலேருந்து 9 லெசன்க்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட்டு 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் நமக்கு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம இன்னையிலேருந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி என்ன லெசனுக்கான புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோன்னா 10th சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி. 19th நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல், உடன்கட்டை ஏறுதலுக்கு இன்னொரு நேம் தான் சதி, சதி ஒழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1829 எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்கிறதுனால 1829 அப்போதைக்கு யார் நமக்கு ஆளுநர்னா வில்லியம் பெண்டிங். இந்த சதி ஒழிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நம்ம பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ராஜாராம் மோகன் ராய். அடுத்து முக்கியமாக இருந்தது யார்னா ராஜாராம் மோகன் ராய். அப்போது சதி 1829 ஆண்டு ஒழிக்கப்பட்டது. அப்போதைக்கு ஆளுநர் யார்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்த சதி ஒழிப்பில் முக்கிய பங்காற்றியது யார்னா ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஷின், தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் இந்த மாதிரி சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது. அதில் தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது ஆரிய சமாஜம். எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா ஆரிய சமாஜம் பஞ்சாப். ஆரிய சமாஜம் வந்து பஞ்சாப். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் தான் தயானந்த சரஸ்வதி. இப்போ ஆரிய சமாஜம் அப்படினாலே நமக்கு ஒரு 2-3 கான்செப்ட் வந்து ஞாபகம் இருக்கணும். ஒன்று சுதி இயக்கம், அதாவது சுத்திகரிப்பு சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கான்செப்ட்டு கோ பேக் டு வேதாஸ், வேதங்களுக்கு திரும்புவோம். இந்த இதெல்லாம் சொன்னது யாருன்னா ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதி. வேதங்களுக்கு திரும்புவோம், ஓகேவா? நமக்கு ஆரிய சமாஜம் அப்போனாலே பஞ்சாப்ல நிறுவப்பட்டது எந்த வருஷம்னா 1875 சுதி மூமெண்ட், அதுக்கப்புறம் கோ பேக் டு வேதாஸ் வேதங்களுக்கு திரும்புவோம். இந்த கான்செப்ட் எல்லாம் தயானந்த சரஸ்வதியால் சொல்லப்பட்டது. தேர்ட் கொஷின், யாருடைய பணியும் இயக்கமும் 1856 ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? யாருடைய பணியும் இயக்கமும் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் 1856. நமக்கு கொஷின்லேயே ஒரு இது இருக்குது, விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னு கேட்டால் 1856 அதை உருவாக்குறதுக்கு யார் ரொம்ப முக்கிய பங்காற்றியது அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் வங்காளத்தைச் சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதி, வங்காள பகுதியைச் சேர்ந்த சீர்திருத்தவாதி. அதாவது சிறு வயதிலேயே குழந்தை, அந்த வயதிலேயே விதவைகளான சிறுமிகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணித்தவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர். இவருடைய முயற்சியால் தான் 1856 ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட் கொஷின், ராஸ்து கோஃப்தார் யாருடைய முழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஸ்து கோஃப்தார் ஃபஸ்ட்டு அதனுடைய மீனிங் என்னென்னா உண்மை விளம்பி. இது எந்த சமூகத்தினுடைய முழக்கமாக இருந்ததுன்னா பார்சி சமூகம், பார்சி இயக்கத்தினுடைய முழக்கமாக இருந்தது. அதாவது எந்த சீர்திருத்த இயக்கம் அப்படின்னா நமக்கு 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர், அதாவது பர்துன்ஜி நவ்ரோஜியால் வந்து ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டது. என்ன சபைனா பார்சி சீர்திருத்த இயக்கம், அதுதான் ரகுணுமை மச் தயாஸ்னன் சபை அப்படின்னு ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டது. ரகுணுமை மச் தயாஸ்னன் சபை அப்படின்னு ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டது. அந்த சபையினுடைய முழக்கம் தான் ராஸ்து கோஃப்தார், அதுதான் உண்மை விளம்பி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? பார்சி சமூகத்தினர் வந்துட்டு நெருப்பை தான் தெய்வமாக வழிபடுவாங்க. நம்ம தாதாபாய் நவ்ரோஜியும் பார்சி சமூகத்தை சேர்ந்தவர் தான். நெக்ஸ்ட் கொஷின், நாம் தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீக்கியதில் நாம் தாரி இயக்கம் அப்படின்னு இருக்கு. அந்த இயக்கத்தை உருவாக்கியவர் யார்னா பாபா ராம் சிங். நமக்கு இங்கே ராம் நாம் தாரி நாம்னு வரும், இங்கே ராம், பாபா ராம் சிங்கால் தான் உருவாக்கப்பட்டது நாம் தாரி இயக்கத்தை, ஓகேவா? இதில் என்ன சொல்லுவாங்கன்னா சீக்கியர்கள் வந்துட்டு அவர்களுடைய அடையாள சின்னங்கள் எல்லாம் வச்சுக்கணும், தலைப்பாக இந்த மாதிரிலாம் வச்சுக்கணுமாங்க. வாளுக்கு பதிலாக லத்தியை யூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாம் தாரி இயக்கத்தினுடைய நோக்கங்கள் என்னென்ன இருந்துச்சுன்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் சொல்லுவாங்க. குழந்தை திருமணத்தையும் எதிர்த்தாங்க, வரதட்சணையும் எதிர்த்தாங்க, விதவை மறுமணத்தை ஆதரித்தாங்க. நான் பாபா ராம் சிங்கால் உருவாக்கப்பட்டது தான் நாம் தாரி இயக்கம். நெக்ஸ்ட் கொஷின்,
சுவாமி சரத்தானந்தா என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க சுவாமி சரத்தானந்தா வச்சு ஆப்ஷன்ஸில் சுவாமி விவேகானந்தரனுடைய சீடரா, இந்திய பிரம்ம சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவரா, ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவரா, சமத்துவ சமாஜத்தை நிறுவியவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுவாமி சரத்தானந்தா எதனுடன் தொடர்புடையவர்னா ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். ஆரிய சமாஜம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா நமக்கு யாரால் உருவாக்கப்பட்டது, தயானந்த சரஸ்வதியால் 1875 உருவாக்கப்பட்டது. அவருக்கு அப்புறம் ஆரிய சமாஜத்தை வசீகர ஆளுமை கொண்ட சுவாமி சரத்தானந்தா தான் எடுத்துகிட்டு போயிருப்பார். அப்போ சுவாமி சரத்தானந்தா எதனோடு என்பவர் யார்னா ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்போம், 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டது. விதவை மறுமண சங்கம் வந்து எம்ஜி ராணடே அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. எந்த வருஷம்னா 1861 விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிறது எம்ஜி ராணடே அவர்களால் போடப்பட்டது. அது மட்டும் இல்லை, நிறுவப்பட்டது. எம்ஜி ராணடே இன்னும் ரெண்டு சங்கம் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு 1861 விதவை மறுமண சங்கம், செகண்ட் என்னென்னா 1870 நமக்கு புனே சர்வஜனிக் சபா, புனே சர்வஜனிக் சபா. இன்னொன்று தக்கான கல்விக்கழகம், 1884 தக்கான கல்விக்கழகம். இந்த மூன்று சபையுமே நமக்கு எம்ஜி ராணடே அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா, எம்ஜி ராணடே என்பவர் மகாராஷ்டிர பகுதியை சேர்ந்த சீர்திருத்தவாதி, கோபாலகிருஷ்ண கோகலேவின் குரு, அரசியல் குரு தான் எம்ஜி ராணடே. அப்போ விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் 1856, சங்கம் அதற்கு ஒரு 5 கழித்து 1861 யாரால் ஏற்படுத்தப்பட்டது, எம்ஜி ராணடே அவர்களால். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதி. இவருடைய கருத்துக்களை எல்லாம் சத்தியார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்துட்டு சுருக்கி குறிப்பிட்டிருப்பார். இந்த நூல் வந்துட்டு பெரும்பாலானோரால் படிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சூஸ் த பெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கோடிட்டேடம் கொடுத்துருக்காங்க. சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வந்துட்டு ராமலிங்க சுவாமிகள், அதாவது ராமலிங்க அடிகள். எந்த வருஷம் சமரச வேத சன்மார்க்க சங்கம்னா 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம். இதுவே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், அதாவது வேதக்கு பல சுத்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அது எந்த வருஷம்னா 1872. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ராமலிங்க சுவாமிகள் அவர்களால் சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1865 அந்த சன்மார்க்க சங்கம் தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு 1872 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ராமலிங்கடிகளால் வேறு என்னென்ன ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1867 சத்திய தர்மசாலை ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எம்ஜி ராணடி. எந்த வருஷம் புனே சர்வஜனிக் சபா, 1870. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சத்தியசோதக் சமாஜத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்தியசோதக் சமாஜம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும், உண்மையை நாடுவோர் சங்கம், அதுதான் சத்தியசோதக் சமாஜ். சத்தியசோதக் சமாஜம்னா உண்மையை நாடுவோர் சங்கம், அதனை தொடங்கியவர் ஜோதிபா பூலே அவர்கள். சத்தியசோதக் சமாஜ் எந்த வருஷம் அப்படின்னு நமக்கு தெரியணும், 1873 உண்மையை நாடுவோர் சங்கம் ஜோதிபா பூலே அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. இப்போ எப்படி சத்தியசோதக் சமாஜம் அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம்னு இருக்கோ, அது போல் குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம், எப்படி வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பார். ஒடுக்கப்பட்டவர்களை குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே, அடிமைத்தனம். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அதில் இடம் பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது, ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதியால் எழுதப்பட்டது. சுவாமி தயானந்த சரஸ்வதி நேர்மறை கொள்கைகளை பட்டியலிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த புக்கில் வந்துட்டு தயானந்த சரஸ்வதியினுடைய கொள்கைகள் பட்டியலிடப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டதுன்னா சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டது, அதாவது ராமகிருஷ்ணரினுடைய சீடரான சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டது தான் ராமகிருஷ்ண மிஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
எந்த சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடி ஆகும் அப்படினு கேட்டிருக்காங்க சிங் சபா ஓகேவா சிங் சபாங்கிறது 1873 இந்த சிங் சபா தான் அகாலி இயக்கத்தின் முன்னோடி சீக்கியர்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் சிங் சபா அது 1873 இல் ஏற்படுத்தப்பட்டது அப்ப அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா நெக்ஸ்ட் क्वेश्चन யார் யார் கேரளாவின் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படினு கேட்டிருக்காங்க ஓகேவா கேரளாவுல வந்து ஒரு சாதி அடிப்படையில் பல பாகுபாடு இருந்தது அதுல வியத்தகு அதாவது நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான மாற்றங்களை கொண்டு வந்தது யாரனா கேரளாவுல நாராயணகுரு மற்றும் ஐயன்காளி அப்படினு ரெண்டு பேர் ஓகேவா நாராயணகுரு அப்படிய பத்தி அவரை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது அவர் வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி இருப்பாரு அது மட்டும் இல்லாம அங்க கோவில் நுழைவு வந்து எல்லா மக்களுக்கும் இருக்காது அதனால அறிவிபுரம் அப்படிங்கற ஒரு ஊர்ல ஒரு கோவிலை எழுப்பி அது எல்லா மக்களுக்கும் அர்ப்பணிச்சுப்பாரு இந்த ரெண்டு பாயிண்டும் நாராயண குரு பத்தி நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம்ங்கற அமைப்பு ப்ளஸ் அது மட்டும் இல்லாம அறிவிபுரம்ல கோவிலை எழுப்பியவர் நாராயண குரு ஐயன்காளி வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஐயன்காளி வந்து காளைகள் பூட்டப்பட்ட வண்டியிலலாம் எந்த தெருவுல போக கூடாதுன்னு சொல்வாங்களோ அந்த தெருவுலயே காளைகள் பூட்டப்பட்ட வண்டியிலலாம் ஐயன்காளி போவாரு இவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருப்பாரு 1907ல சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படினு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருப்பாரு யாரு அவர் வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஐயன்காளி வந்து 1907ல சாது ஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்புக்கான அமைப்பு அப்படினு சொல்லி ஐயன்காளி ஏற்படுத்தி இருப்பார் இந்த நாராயணகுரு ஐயன்காளி ரெண்டு பேரும் தான் கேரளாவுல சாதிய கட்டுமானத்துல வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தவர் நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் யார் அப்படினு கேட்டிருக்காங்க ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை துவக்கியவர் அயோத்தி தாசர் எந்த வருஷம் 1907 அப்ப ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகை 1907ல அயோத்தி தாசரால் தொடங்கப்பட்டது இதுவே 1908ல தமிழன் அப்படினு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இப்ப நமக்கு அயோத்தி தாசர் அப்படினு பார்த்துக்கிட்டோம்னா இது மட்டும் தெரியாம அயோத்தி தாசர் வந்து 1882ல வந்து திராவிடர் கழகம் அப்படிங்கற அமைப்பை ஏற்படுத்தி இருப்பாரு அப்புறம் 1885ல திராவிட பாண்டியன் அப்படிங்கற ஒரு இதழ் ஏற்படுத்தி இருப்பாரு 1891ல திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருப்பாரு அதனுடைய முதல் மாநாடு நீலகிரியில இருக்கும் அப்புறம் 1898ல சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சென்னையில ஏற்படுத்தி இருப்பாரு 1907ல தான் ஒரு பைசா தமிழன் இதுதான் 1908ல தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஓகேவா 1882ல திராவிடர் கழகம் 1885ல திராவிட பாண்டியன் 1891ல திராவிட மகாஜன சபா 1898ல சாக்கிய பௌத்த சங்கம் 1907ல ஒரு பைசா தமிழன் அது வந்து 1908ல தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1914 வரை அதாவது அயோத்தி தாசர் 1914ல இறப்பு ஓகேவா அது வரையும் ஒரு பைசா தமிழன் வந்து வந்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் क्वेश्चन நமக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சரியான விடை கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் கோடிட்டிடம் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார்னு சொல்லியிருக்காங்க இது சரியானது ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கலாம் ராஜாராம் மோகன் ராய் எந்த சமாஜத்தை நிறுவியார்னா பிரம்ம சமாஜத்தை நிறுவினார் ராஜாராம் மோகன் ராயால் ஏற்படுத்தப்பட்டது பிரம்ம சமாஜம் எந்த வருஷம் 1828 ஆகஸ்ட் 20 எந்த இடம் கல்கத்தா இந்த சமாஜத்தினுடைய கருத்து தான் ஒரு கடவுள் கோட்பாடு அப்போ ராஜாராம் மோகன் ராயால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு பிரம்ம சமாஜம் 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஓகேவா செகண்ட் பாயிண்ட் அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார்னு இருக்கு இது தப்பு ஏன்னா அவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தார் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சரி தேர்ட் ஒன் சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அவர் வந்து நிறைய ஏடுகளை வெளியிட்டார் சம்மத் கௌமிக்கி மிராத்துல் அக்பரியா அந்த மாதிரி ஏடுகளையும் வெளியிட்டார் புத்தகங்களையும் வெளியிட்டிருக்காரு கைம்பெண்களை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெறும் விவாதம் அந்த மாதிரி புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு அப்புறம் ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார் இது சரியானது ஏன்னா 1829 சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து யாருடைய யார் ஆளுநராக இருக்கும்போது ஒழிக்கப்பட்டதுன்னா வில்லியம் பெண்டிங் பிரபுவால் அதை வந் இந்த மாதிரி ஒழிக்கணும்னு சொன்னதே ராஜாராம் மோகன் ராயின் முயற்சி அதில் பெரும் பங்கு இருந்தது அப்போ இதுவும் சரி அப்போ ஒன்று சரி மூணு நாலு சரி ஒன்று மூணு நாலு சரி எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், இந்த மாதிரி சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது. அதில் பிரார்த்தனை சமாஜம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. எங்கே நிறுவப்பட்டதுன்னா நமக்கு பம்பாய். ஓகேவா? பிரார்த்தனை சமாஜம்ன்ட்டு ஆத்மராங் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது மகாராஷ்டிரா பகுதி. செகண்ட் பாயிண்ட், இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கழப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது. ஓகேவா? ஏன்னா பிரார்த்தனை சமாஜம் வந்துட்டு அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. தேர்ட் பாயிண்ட், ஜோதிபா புலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன்னா ஜோதிபா புலே ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் தான் பணியாற்றினார். ஜோதிபா புலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினாருக்கு இது தவறானது. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா, பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாப் கிடையாது, பம்பாய் மகாராஷ்டிரா பகுதியை பிறப்பிடமாக கொண்டது. அப்போ இதுவும் தப்பி. அப்போ எது சரியானதுன்னா ஒன்று மற்றும் இரண்டு சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராமகிருஷ்ண மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. இன்றளவும் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கு. ஏன்னா இன்றளவும் நமக்கு ராமகிருஷ்ண மிஷன் பல பள்ளிக்கூடங்கள் எல்லாமே இருக்குது. கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது சரியானது. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். ராமகிருஷ்ணர் இதுதான் சொல்லியிருப்பார். அதாவது பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதன் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அதன் மூலம் இறைவனோடு இணையலாம் அதுங்கிறது தான் ராமகிருஷ்ணருடைய கருத்தாக இருந்தது. என்ன? பஜனை பாடல்களை மனமுருகி பாடுதல். அப்போ இதுவும் சரியானது. தேர்ட் பாயிண்ட், ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார். இது தவறானது. ஏன்னா ராமகிருஷ்ணருடைய சீடர்களான விவேகானந்தர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது தான் ராமகிருஷ்ண மிஷன். ஃபோர்த் ஒன், ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினையை எதிர்த்தார்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏன்னா ராமகிருஷ்ணருடைய காலமே வந்துட்டு 1836 to 1886. நமக்கு வங்கப்பிரிவினை எந்த வருஷம் நடந்தது? 1905. அப்போ ராமகிருஷ்ணர் வங்கப்பிரிவினையை எதிர்த்தார் அப்படிங்கிறது தவறானது. அப்போ ஒன்று மற்றும் இரண்டு சரி. இன்னொன்று, ராமகிருஷ்ணருடைய இன்னொரு முக்கியமான கருத்து என்ன இருந்ததுன்னா அனைத்து மத கருத்துக்களுமே ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே எப்படி பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதன் மூலம் இறைவனை அடையலாம் அந்த கருத்து மாதிரியே, இன்னொரு கருத்து உலகத்தில் இருக்க எல்லா மத கருத்துக்களும் ஒரே பாதையை, அதாவது ஒரே இலக்கை சென்றடக்கூடிய பல பாதைகள், இப்போ இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு கடலுக்கு போகுது, அந்த மாதிரியான கான்செப்ட் தான் ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கூற்றுக்காரனை கொடுத்துருக்காங்க. ஜோதிபா புலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். ஆமாம், இது சரியானது. ஏன்னா ஜோதிபா புலே வந்து ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான ஹாஸ்டலும் வந்து திறந்தார். அதுக்கு என்ன காரணம்னா, ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். குழந்தை திருமணத்தை எதிர்த்து விதவை மறுமணத்தை ஆதரித்தார். அவங்களுக்காக ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டியும் ஏற்படுத்தினார். அப்போ கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது சரியானது. நெக்ஸ்ட் நமக்கு பொருத்துக கொடுத்துருக்காங்க. ஐயாவளி, ஐயாவளி அப்பனாலே நம்ம தமிழ்நாட்டில் வைகுண்ட சுவாமிகள். எங்கே அவர் பிறப்பு அப்படின்னா இப்போ கன்னியாகுமரியில், இன்னைக்கு சாமி தொப்புன்னு சொல்கிறாங்க, அப்போ சாஸ்தா கோவில் விளை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பிறந்தார். ஐயாவளி அப்பனாலே நமக்கு வைகுண்ட சுவாமிகள், கன்னியாகுமரியில் சாஸ்தா கோவில் விளை, இன்றைக்கு சாமி தொப்பு என்று அழைக்கப்படுகிறது. இவரை பற்றி நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவருடைய நூல் தொகுத்திருக்காங்க ராமகோபால் அப்படிங்கிற ஒரு சீடர். அந்த நூலினுடைய பேர் வந்துட்டு அகலத்திரட்டு அம்மானே. இவருடைய சீடரான ராமகோபால் தொகுத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் வைகுண்டர் வந்துட்டு ஆங்கிலேயர்களின் ஆட்சியையும் திருவிதாங்கூர் சமஸ்தான அரசரனுடைய ஆட்சியை என்ன சொல்லுவார்னா வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் சொல்லியிருப்பார். ஓகேவா? அப்போ ஆங்கிலேயரின் ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் ஆட்சியை வந்துட்டு கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் சொன்னது யாருன்னா வைகுண்ட சுவாமிகள். இவரை வந்துட்டு மிக்க மரியாதையுடைய ஐயா ஐயா என்று அழைப்பார்கள். அதனால் ஐயாவளி சமூகம் அப்படின்னு ஒரு சமூகமே உருவானது. இவரை பற்றின ஒரு முக்கியமான நூல், இவருடைய சீடர் தான் தொகுத்திருப்பார் ராமகோபால் அப்படிங்கிறவர், என்ன நூல்னா அகலத்திரட்டு அம்மானை.
நெக்ஸ்ட் வந்து திருவருட்பா. திருவருட்பானாலே நமக்கு ராமலிங்க சுவாமிகள், அதாவது ராமலிங்க சுவாமிகளுடைய கான்செப்டே ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா என்ன? அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல். அப்போது திருவருட்பாங்கிறது ஜீவகாருண்ய பாடல்கள் ராமலிங்க சுவாமிகள். இவருடைய நூல் தான் வந்துட்டு திருவருட்பான்னு சொல்லியிருக்காங்க. இதனை வந்து மருட்பா அப்படின்னு சொன்னது யாருன்னா, திருவருட்பாவே மருட்பா என்று மறுத்து விமர்சனம் செய்தவர் யாருன்னா, நமக்கு உரைநடை வேந்தர்னு சொல்லப்படுற ஆறுமுக நாவலர். அப்போ திருவருட்பாவே மருட்பா என்று விமர்சனம் செய்தவரானா ஆறுமுக நாவலர். திருவருட்பா வந்து 6000 செய்யுள்களை கொண்டது. அப்போ ஃபஸ்ட்டு ஐயாவளிக்கு நமக்கு வைகுண்ட சுவாமிகள் போடுவோம். திருவருட்பாக்கு ஜீவகாருண்ய பாடல்கள், அதாவது ராமலிங்க சுவாமிகள் 4-5. பாபா தயால் தாஸ் யார் அப்படின்னா, நமக்கு நிறங்கரி இயக்கம். இப்போ நாம் தாரிக்கு எப்படி பாபா ராம் சிங், அது போலவே பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறது நிறங்கரி இயக்கம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது தான், அவர்களின் முயற்சியால் உருவானது தான் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் 1856. அப்போது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னா நமக்கு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். அப்போ 4-5-2-1. தேவேந்திரநாத் அப்படிங்கிறவர் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 4-5-2-1-3 சரியானது. இப்போ நமக்கு பிரம்ம சமாஜம் நம்ம பார்த்தோம். பிரம்ம சமாஜம் வந்துட்டு ராஜாராம் மோகன் ராயால் ஏற்படுத்தப்பட்டது கல்கத்தாவில் 1828 ஆகஸ்ட் 20 வந்து ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் இவருடைய மறைவுக்கு பிறகு தான் அதில் வந்துட்டு யார் ஜாயின் ஆகிருப்பாங்கன்னா, தேவேந்திரநாத் தாகூர். ஓகேவா, தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் இருப்பார். அதுக்கப்புறம் இவர் கூட ஜாயின் ஆனது யார்னா, கேசவ் சந்திரசென் அப்படிங்கிறவரு ஜாயின் ஆயிருப்பார். கேசவ் சந்திரசென் இப்படி போயிட்டு இருக்கப்போ தேவேந்திரநாத்தினுடைய செயல்பாடுகள் வந்துட்டு ஒரு மிதவாத செயல்பாடுகள், மாடரேட்டாக தான் இருந்தது. ஆனால் கேசவ் சந்திரசென் வந்துட்டு மிக விரைவான மாற்ற செயல்பாடுகளை விரும்பினார். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து பிளவு ஏற்பட்டு 1866 பிரம்ம சமாஜம் வந்து ரெண்டாக பிரியுது. எப்படி பிரியுதுன்னா, தேவேந்திரநாத் தாகூருடைய பிரம்ம சமாஜத்துக்கு பேர் வந்துட்டு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு மாறுது. ரெண்டு குரூப்பாக பிரிகிறாங்க பிரம்ம சமாஜத்திலேயே. தேவேந்திரநாத் தாகூருடையது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு பிரிகிறாங்க. மீதி பிரம்ம சமாஜம் வந்துட்டு கேசவ சந்திரசன்கிட்ட இருக்குது. கேசவ சந்திரசன் என்ன பண்ணிடுவார்னா, பிரம்ம சமாஜத்தினுடைய முக்கிய நோக்கமே குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறது. ஆனால் கேசவ சந்திரசன் அவருடைய 14 வயது பெண்ணுக்கு ஒரு இந்திய இளவரசரை வந்துட்டு திருமணம் செஞ்சு வச்சுருப்பார். 14 வயதில் வந்துட்டு அவர் திருமணம் செய்து வைக்கிறது, அந்த பெண் வந்துட்டு குழந்தை திருமணம் பண்ணுவார். அப்போது குழந்தை திருமண எதிர்ப்புக்கு தலைமையாக இருக்கிற தலைவரே வந்துட்டு அவருடைய பெண்ணுக்கு வந்துட்டு குழந்தை திருமணம் செஞ்சு வச்சதுனால இவர் குரூப்பில் இருந்தவங்கெல்லாம் பிரிஞ்சு போய் சாதாரண சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. சாதாரண சமாஜ் இதை வந்துட்டு பிரம்ம சமாஜத்தோட பிரிவாக இருக்கும். ஆதி பிரம்ம சமாஜம்னா தேவேந்திரநாத் தாகூருடையது, பிரம்ம சமாஜம் இந்திய பிரம்ம சமாஜம்னு கேசவ சந்திரசனோடது இருந்தது. கேசவ சந்திரசன் மேலே அதிருப்தி ஏற்பட்டு அந்த குரூப்லேருந்து பிரிஞ்சவங்க சாதாரண சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அப்போ அந்த பொறுத்துகளுக்கு ஆன்சர் தான் நம்ம பார்த்துருக்கோம், 4-5-2-1-3. அப்போ 10th நமக்கு 19வது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு லெசனில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.